முயன்றால் முடியாதில்லை, முயலாயிட்டால் முழக்கேண்டி ஏதுமில்லை. வணக்கம். ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, எஸ்எஸ்சி சிபிஓ அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கண்டக்ட் பண்ணுற உங்களுக்கு சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எஸ்ஐ, அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் எஸ்ஐக்கான வேகன்சி உங்களுக்கு. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெலவெண்ட்டாக ஏதாவது எஸ்ஐ இல்லை அசிஸ்டன்ட் எஸ்ஐ இந்த மாதிரியான போஸ்டிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும், மெடிக்கல் டெஸ்ட்லாம் எப்படி நடக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தா எப்படி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சேலரிலாம் எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா August 30, 2022 வரை இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸில் எஸ்ஐ அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐலாம் நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேகன்சி அதிக அளவில் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து தமிழ்நாடு பேஸில் மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து போடுவாங்க, சேலரி அலவன்ஸ் எல்லாமே சூப்பராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைனா கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்ஐக்கான வேகன்சி தனியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது கான்ஸ்டபிள் எஸ்ஐ அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் தமிழ்நாடு பேஸில் மட்டும் எஸ்ஐ ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து பார்த்தா நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. டேட் வந்து பார்த்தா August 30 வரை தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த டேட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்து வர எஸ்எஸ்சி சிபிஓட எக்ஸாம் பேட்டர்ன் அதோட மெடிக்கல் டெஸ்ட்லாம் எப்படி எடுப்பாங்க, சேலரியில் எந்த ரேஞ்சில் இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த வேகன்சியோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்சிலேருந்து கனெக்ட் பண்ணுற சிபிஓ எஸ்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எஸ்ஐக்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக என்ன அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சியை ஃபில் பண்ணி தரவங்க தான் எஸ்எஸ்சி அப்படிம்பாங்க. எஸ்எஸ்சியில் சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இந்த மாதிரியான எஸ்ஐக்கான வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எஸ்ஐக்கான வேகன்சி எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தா எஸ்ஐ இன் டெல்லி போலீஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ இன் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸ் இதுக்கு அண்டரில் வரும் அப்படின்னு பார்த்தா இது கீழே நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வரும், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படிங்கிற போலீஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்பி, அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரியான ஃபோர்ஸ்லாம் இது அண்டரில் வருது. ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே இது இதில் இவ்வளோ வேகன்சி, இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ வேகன்சி, மேலுக்கு இவ்வளோ வேகன்சி, ஃபீமேலுக்கு இவ்வளோ வேகன்சி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் எஸ்ஐ இன் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லையும் போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு. சேலரி வைஸ் வந்து பார்த்தா இப்போ எஸ்ஐலாம் ட்ரை பண்ணுறக்கே அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா 35,000-40,000 மேலே தான் வந்து இருக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தா ஏஎஸ்ஐலாம் ட்ரை பண்ணுறீங்க அதாவது அசிஸ்டன்ட் எஸ்ஐலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 29,000-30,000 மேலே கிடைக்கும் உங்களுக்கு. பட் இதை விட கொஞ்சம் ஹையாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் பொறுத்தவரையும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கும், ட்ராவல் அலவன்ஸ் இருக்கும், டயட் அலவன்ஸ் கொடுப்பாங்க, யூனிஃபார்முக்குன்னு தனியாக அலவன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பட் அந்த டிகிரி எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் இல்லை மெடிக்கல் லைனில் கூட ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதுவும் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான காலேஜில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க இந்த மாதிரியான ஜாப்க்குலாம் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு நீங்கள் படித்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா ப்ராப்பராக யூஜிசியோட அப்ரூவ் வாங்கின காலேஜாக இருக்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபிசிக்கல்
மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. முக்கியமாக இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கா அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் இதை பற்றியா ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தனி வந்து ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோட, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இப்போ இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஜ் லிமிட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 20 வயசுலேருந்து 25 வயசு வரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க. பட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 வயசு வரையும் தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காமனாக ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற பேசிக் ஏஜ் லிமிட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 2 பேப்பர் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 ஃபுல்லாக இங்கிலீஷ் ப்ளஸ் காம்ப்ரிஹென்ஷன் ரெலவெண்ட்டாக தான் வரும் உங்களுக்கு. பேப்பர் 1 வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ் டெஸ்ட், எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் ஆகி வருது உங்களுக்கு. பேப்பர் 1 வந்து பார்த்தா மொத்தம் 4 டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க் தராங்க. சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா 0.25 அதாவது 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்காக போடுறாங்க. ஸோ என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க. ஆப்டியூட் டாப்பிக்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு. இங்கிலீஷ்லேருந்து 50 கொஸ்டின் 50 மார்க் வருது உங்களுக்கு. ஸோ இந்த 4 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது. டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க் கேட்குறாங்க. எல்லா டாப்பிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 டாப்பிக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தா 2 மணி நேரம் தராங்க. ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் உங்களுக்கு, அதாவது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும். 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று வந்து மார்க் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு. நெகட்டிவ் மார்க் 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேப்பர் 2. பேப்பர் 2 பொறுத்தவரையும் பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் கொஸ்டின் வருது உங்களுக்கு. 200 கொஸ்டின் 200 மார்க் கேட்குறாங்க. டோட்டல் டைமிங் வந்து பார்த்தா 2 மணி நேரம் டைம் வந்து தர்றாங்க உங்களுக்கு. ஸோ பேப்பர் 2 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறாங்க. ஏன்னா பேப்பர் 1 இங்கிலீஷ்க்கு 50 மார்க் கொடுக்குறாங்க. பேப்பர் 2 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் கொஸ்டின் மட்டும் தான் வருது உங்களுக்கு. ஸோ அதனால் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு எக்ஸாமோட லாங்குவேஜ் வந்து பார்த்தா இப்போ வரையும் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இந்த மாதிரியான எக்ஸாம் கூட தமிழில் எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படின்னு தனித்தனியாக ரூல்ஸ் வந்து தர்றாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றி நான் டெப்த் வீடியோ தனியாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும், இத்தனை மீட்டரை இத்தனை நிமிஷத்தில் ரன் பண்ணும் இந்த மாதிரியான சில ரூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக இருக்கும் உங்களுக்கு. மேலுக்கு வந்து ரன்னிங் இல்லாமல் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஷார்ட் புட் இந்த மாதிரியான சில ரவுண்ட் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தா ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் மட்டும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் உங்களுக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் உங்களோட ஐசைட் எப்படி இருக்குது, பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க, எக்ஸ்ரே பார்ப்பாங்க உங்களுக்கு, டீத் பற்றி, ஆர்ம்ஸ் பற்றி, பேக் போன் பற்றி எல்லாத்த பற்றியுமே ஒரு டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக மொத்தத்தில் எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ இருக்குது உங்களுக்கு. August 30 வரையும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்த மாதிரியான எஸ்ஐ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு முக்கியமாக இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தனி வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.